ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிதாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பாஸ்தாவில் நிறையா வெரைட்டி இருக்குது, அதுலேயும் ஸ்பெஷல் ஒன்றுனா அது ஒயிட் சாஸ் பாஸ்தா தான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யணும்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அமிர்தாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவெல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்தாவை 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாஸ்தா நல்லா வெந்துடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இதுலேருந்து ஒரு பாஸ்தாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி பாருங்கள். பாஸ்தா நம்மளுக்கு 90% குக் ஆனாலே போதும். இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு இதை அப்படியே வச்சிடக்கூடாது. இதில் கூலிங் வாட்டர் 1 கப் சேர்த்து இதை நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொடமிளகா 2 டேபிள் ஸ்பூன், கேரட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச சூனம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கணும். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினாதான் ஃபைனலாக நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் 2 கப் பால் சேர்க்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது மைதா மாவு கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ இதில் கடைசியாக இருந்த பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வச்சுருக்க ஸ்பாட்ச்லோ இல்லை கரண்டி இதிலையாச்சும் இந்த மாதிரி சாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி கை வச்சு லைட்டாக இது மாதிரி லைன் மாதிரி செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த லைன் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கணும். இப்படி இருந்தால் அது நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் அண்ட் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் பாஸ்தாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அமிர்தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.